ஜெய் சாய்ராம் ஷீரடி சமாதி மந்திரில் உள்ள சாய்பாபா சிலை உருவான விதத்தை பற்றி தான் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறோம் அக்டோபர் மாதம் பதினைந்தாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு ஷீரடி சாய்பாபா மகாசமாதி அடைஞ்சார் அதிலிருந்து முப்பத்தாறு ஆண்டுகள் பாபாவோட நிலப்படத்தை வச்சு தான் வழிபாடுகள் மேற்கொண்டு வந்தனர் பக்தர்களின் எண்ணிக்கை பெருகுவதைக் கண்ட சாய் சந்தான் அதிகாரிகள் பாபாவின் முழு உருவ சிலையை நிறுவ தீர்மானித்தனர் மூன்று தலை சிறந்த சிற்பிகள் வரவழைக்கப்பட்டு அவர்களுக்கு பாபாவின் கருப்பு விலை புகைப்படத்தையும் கொடுக்கப்பட்டது சில இடங்களில் ஐந்து சிற்பிகள் என்றும் பதிவு செய்யப்பட்டுள்ளன பாலாஜி வசந்தராவ் தாலிம் ஷீரடி சமாதி மந்திரில் உள்ள சிலையை வடிவமைத்தவர் இவரே சிலை செய்ய ஆயத்தமாயிற்று இப்பொழுது அடுத்த சவால் சிலை செய்வதற்கான சிறந்ததிலும் சிறந்த ஒரு பளிங்குக்கல் பம்பாய் துறைமுகத்தில் பணிபுரிந்த பாலாஜி வசந்த்ராவ் தாலிமின் நண்பர் மூலம் இட்டாலியிலிருந்து ஆக சிறந்த தரமுடைய பழங்குக்கள் ஒன்றரை ஆண்டுகள் முன்பு வந்திறங்கியதாகவும் ஆனால் யாரும் அதற்கு உரிமை கோரவில்லை என்றும் யார் வளை வரவழைத்தது என்றும் விவரம் எதுவும் தெரியவில்லை என்றும் அறியப்பட்டது சிற்பி பாலாஜி வசந்தராவ் தலைம் துறைமுகத்திற்கு சென்று நேரில் பார்த்தபோது ஆச்சரியப்படும் வகையில் பாபா சிலையை செய்வதற்கான சரியான அளவுடைய கல்லாக அது இருந்தது சிலை செய்வதற்கான கல்லும் கிடைத்தாகிவிட்டது இப்பொழுது அடுத்த சவால் அதாவது இடம் கொடுத்த புகைப்படத்தில் ஃப்ரெண்ட் வியூ மட்டுமே உள்ளது பாபாவின் புகைப்படத்தில் ஃப்ரெண்ட் வியூ மட்டுமே உள்ளது ஒரு சிலை செய்வதற்கு சைட் வியூ மிகவும் முக்கியம் அதனால் பாலாஜி வசந்தராவ் தாலின் பாபாவிடம் இங்கினும் வேண்டலானார் பாபா எனக்கு உங்களுடைய தரிசனம் கொடுங்கள் உங்களை நன்றாக பார்க்கவும் உங்கள் சிலையை வடிவமைக்க உறுதியும் தைரியத்தையும் தாருங்கள் என்று நாட்கள் நகர்ந்தன ஆனால் பாபாவின் தரிசனம் கிடைக்கவில்லை இன்னும் இப்பணியை முடிக்க பத்து நாட்களே மீதமிருந்தன மற்ற சிலைகளையும் பார்வையிட்டு சாய் சந்தான் அதிகாரிகள் பாலாஜி வசந்தராவ் தாலிமின் ஸ்டுடியோவுக்கு வருவதாக கூறியிருந்தனர் ஒரு தினம் விடியற்காலையில் காலையில் வசந்தராவ் தாலிம் தனது ஸ்டூடியோவில் நுழைந்தவுடன் கண்ணை கூசும் அளவிற்கு வெளிச்சம் தென்பட்டதாகவும் மராட்டியில் பாக் மலாபாக் அதாவது பார் என்னை நன்றாக உற்றுப்பார் என்று குரல் கேட்டதாகவும் பாபாவின் ஆசிர்வாதத்தால் அவருடைய திருமுகத்தை தெளிவாக பார்த்ததுடன் சிலையை சரியாக வடிவமைத்ததாகவும் கூறுகிறார் மேலும் பாலாஜி வசந்தராவ் தாலிமிடம் இந்த சிலையை செய் இனி வேறு எந்த சிலையும் நீ செய்யப் போவதில்லை என்று பாபா உணர்த்தியாகுவதாகவும் கூறப்படுகிறது அதுபோலவே பாபாவின் சிலையை செய்தவுடன் அவர் நர்கதி அடைந்தார் சிலையை பார்வையிட்ட சாய் சந்தான் அதிகாரிகள் இந்த சிலையையே சமாதி மந்திரில் நிறுவ வேண்டும் என்று கண்களில் நீர்வடிய கூறியதாக பாலாஜி வசந்தராவ் தலைமையின் மகன் பதிவு செய்துள்ளார் அக்டோபர் மாதம் ஏழாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்காம் ஆண்டு பாபாவின் சிலை சமாதி மந்திரில் நிறுவப்பட்டது சமாதி மந்திரின் எந்த மூலையில் இருந்து பார்த்தாலும் பாபா நம்மை பார்ப்பது போலவே ஒரு தோற்றம் உண்டாகும் அதுவே அந்த சிலையின் மிகப்பெரிய சிறப்பம்சமாக கருதப்படுகிறது சாயை பணிக